ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டுக்கோட்ட சமையல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாம்பார் இட்லி ச இட்லிக்குள்ளே டிஃபன் சாம்பார் எப்படின்னு செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க விடியாவில் போவோம் இது வந்து இரநூறு பேருக்கு செய்கிறாங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு பருப்பள்ளி போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு சாம்பாருக்கு டிஃபன் சாம்பார் அது இப்போ வந்து வெங்காயம் அதில் அந்த பருப்பை நல்லா வேக விட்டோன்னா வெங்காயம் தக்காளி இரண்டுத்தையும் அதிலே போட்டிருக்காங்க வேக வைக்க வேக வைக்கிறாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பருப்புலையே போட்டுட்டாங்க பெருங்காயமும் போட்டு நல்லா கிண்டிட்டு இருக்காங்க இப்போ மஞ்சத்தூள் போடுறாங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் போடுறாங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டறாங்க இது வந்து சாம்பாருக்கு பொடி இடிச்சு தான் போடுவாங்க வறுத்து சாம்பார் பொடி வந்து அவங்களே வறுத்து இடித்து போடுவாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு மூணு போடுறாங்க நைஸாக வெட்டி வச்சதை வந்து இதில் போடுறாங்க டிஃபன் சாம்பாருங்கிற நைஸாக வெட்டி போடுறாங்க நான் என்ன கிண்டிகிட்ருக்கேன் அந்த டிஃபன் சாம்பார் தான் இது இது வந்து ஒரு முகூர்த்தலைக்கு செஞ்ச சாப்பாடு அதுக்குள்ளே இட்லிக்குள்ளே சாம்பார் டிஃபன் சாம்பார் நான் என்ன கிண்டிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்காரங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க பச்சை மிளகா போடுறாங்க பச்சை மணவா போட்டுக்கிட்டுருக்காங்க போட்டு கிண்டிக்கிட்டுருக்காங்க நான் தான் கிண்டுறேன் அங்கே வீட்டுக்காரங்க தான் வாங்கின வேலை அது இப்போ வந்து புளித்தண்ணி ஊற்றுறாங்க அதில் சாம்பாருக்கு தேவையான புளி தண்ணியை எடுத்து கரைச்சி ஊற்றுறாங்க போட்டு கிண்டி விட்றாங்க நல்லா நல்லா போட்டு கிண்டிக்கிட்டு நிற்கிறேன் நான் தான் கிண்டிக்கிட்டு நிற்கிறேன் உப்பு போடுறாங்க தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டாங்க நான் தான் நின்று பக்கத்தில் சும்மா கிண்டிக்கிட்டு நிற்கிறேன் இந்த எங்கள் வீட்டுக்காரன் இன்னும் இருக்காங்க இப்போ இந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க நானும் நின்னுட்ருக்கேன் வீட்டுக்காரவங்க இருக்காங்க சாம்பாரை நல்லா கொதிக்கிது சாம்பார் இது வந்து இரநூறு பேருக்கு தான் செய்கிறாங்க டிஃபன் சாம்பார் நல்லா காய்கறி நல்லா கொதிக்கிது இருக்குது இப்போ வந்து இடித்து வச்ச சாம்பார் பொடி வந்து அவங்களே வறுத்து இடித்து தான் போடுவாங்க கடையில் வாங்க மாட்டாங்க இது வந்து சாம்பார் பொடி அவங்களே வறுத்து இடித்து போடுறாங்க தேவைக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்களே வறுத்து இடித்து போடுறது இட்லி சாம்பார் போடுறாங்க பொடி நான் வந்து கிண்டி இட்டு நிற்கிறேன் பக்கத்தில் நின்று நல்லா சாம்பார் பொடி வந்து தேவைப்படுற அளவு நல்லா நுணுக்கி போட்டுட்டாங்க மிக்சியில் அடித்து போட்டுட்டாங்க இப்போ வந்து இறக்கிட்டாங்க சாம்பார் சாம்பார் ரெடி ஆகிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களும் இன்னொருத்தங்களும் பிடிச்சி இறக்கிட்டாங்க இப்போ வந்து தேவையான அளவு நெய் ஊற்றுறாங்க சாம்பாருக்கு தேவையான அளவு நெய் ஊற்றுறாங்க இப்போ வந்து மல்லிதழை போடுறாங்க மேலே சாம்பார் ரெடி ஆகிட்டு இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க செஞ்சு சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் நண்டு எடுத்து வச்சுருக்காங்க சும்மா சாம்பிள் காண்டே நாங்கள் வாலையில் எடுத்து காமிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ரெசிபி வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பட்டுக்கோட்டை சமையலுக்கு சப்கிரைப்ஸ் பண்ணுங்கள்